ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ் இந்த ஆம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டா கிட் வெர்சன் ஃபோரில் அசம்பிள் பண்ண ஒரு டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்பு இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் ஆடியோ டெஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்க நீங்கள் இன்னும் BGM டிஜிட்டல் ஆடியோஸ் நம்ம சேனலை subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி button பட்டன் Thank you ஃப்ரெண்ட்ஸ் First ஆஃப் ஆல் இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரை பார்த்தலாம் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டா கிட்யூ வெர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டியில் டுவெல் ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன் அது பவர் ஆம்ப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்புக்கு மட்டும் பவர் ஆம்ப் வந்து சிக்ஸ் ஃபிட்டு ரவி போர்டு மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சரௌண்டிங் அண்டு ஃப்ரண்ட்டு சென்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனலுக்கு வந்து டென் ஃபிட்டு ஹைடெக்கோட ஓன் பிராண்டு பவர் ஆம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஸ்பீக்கர் டெல் அப்புறம் உங்களுக்கு பவர் சப்ளை மெட்டல் டேயோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் வந்து நாலு கெப்பாசிட்டர் டென் தௌசண்ட் மைக்ரோஃபெரட்டில் சிக்ஸ்டி த்ரீ வோல்டேஜில் பேர் பண்ணியிருப்பேன் அதுக்கு மேலே கெப்பாசிட்டர்ஸ் பேர் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் கெப்பாசிட்டர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரிசல்ட் வந்து நல்லா பஞ்சிங்காக ஹெவியாகவே இருக்கும் டோட்டலாக இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ட்ரான்சிஸ்டர்ஸ் ரன் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ ஒரு பேராக ரன் ஆகுது இந்த ஆஸ்ட்ராவோட ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கூகுள் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளே பேக் பேனல் வந்து ஓனாக அடித்தது அதாவது பனானா சாக்கெட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் கேபிள்ஸ் ஒருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பனானா சாக்கெட் சுற்றியும் உங்களுக்கு லைட்டிங் வர மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண மாதிரி நம்மளே வந்து ஓனாக ப்ரோக்ராமிங் பண்ணி அடித்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேசரிங் தான் லேசர்லேயே அவங்க என்க்ரேடிங் பண்ணி உங்களுக்கு கட்டிங்கு எல்லாமே அது லேசரிங்லேயே உங்களுக்கு விழுந்துடும் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட நீங்கள் சொல்கிற நேம் கூட இதில் நாம் என்க்ரேடிங் பண்ணி கூட தர முடியும் என்ன நேம் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் பேனல்லையோ இல்லை பேக் பேனல்லையோ என்க்ரேடிங் பண்ணி உங்கள் நேம் வர மாதிரி கூட உங்களுக்கு செட்டிங் பண்ணி தர முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து வரும் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பேக் பேனல் அடித்ததுக்கப்புறம் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன் இது வந்து ப்ளூ லைட்டுக்கும் நல்லாயிருக்கும் ரெட் லைட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த லைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பேனல் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே பேக் பேனலுக்கு வந்து இந்த பனாலா சாக்கெட் சுற்றியும் லைட்டிங் வர மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா அன்பாடியூஸ் அவர்கிட்ட வாங்கி நான் ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன் அவரோட சேனல் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதே மாதிரி சேம் ஃபிட்டிங் வந்து அவரோட ஆம்புலேயும் அவர் அசம்பிள் பண்ணியிருப்பார் இந்த டைப் பேக் பேனல் வந்து அடித்து உங்களுக்கு மனநல சாக்கெட் தரணும்னா அதுக்கு தனி அடிஷ்னல் சார்ஜ் ஆகும் அது எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு ஆம்பை பொறுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆம்ப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அடுத்து இன்டீரியரை வந்து கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காட்டுறேன் என்னென்ன போட்டிருக்கேன் என்னான்னு இது பார்த்தீங்கன்னா ஹைடெக்கோட டென் ஃபிட்டு பவர் ஆம்ப் ஃபைவ் சேனல் போர்டு இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஓவரால் அசம்பிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஃபிட்டிங் பண்ணி நிற்க வச்சு காட்டினது இது பார்த்தீங்கன்னா ஆஸ்டாக் கிட்டோட ப்ராசஸர் போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எடுத்த பிக்சர் இது ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டுக்கு மேலே கூலிங் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இங்கே ஆம்போட ஆடியோ டெஸ்ட்டு போட்டு காட்டுறேன் ஆம்ப் ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு செகண்ட் தான் போட முடியும் அதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் வருது அதனால் என்ன முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ டெஸ்ட் போடுறேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணால் காபிரேட் விழுந்துடும் அதனால் இதோட நான் கட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொஞ்சம் குறச்சிருக்குறேன் ஆடியோட வாய்ஸு வாய்ஸ் கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல ஹெவி கா இந்த ஹை ஹை பட்ஜெட்டில் உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஒரு ஆம்புன்னா இது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஆஸ்ட்ராகி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும் நிறைய ஆஸ்ட்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வந்தது கிடையாது இந்த ஆம் தேவைப்பட்டால் டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு கோட்ஸு அப்லோட் பண்ணுறேன் அதில் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் போடுறேன் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்